Hi everyone, welcome to my channel Vimla Makeup Artistry. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மேக்கப் லுக் நான் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் மட்டுமே வச்சு கிரியேட் பண்ணிருக்கேன். எஸ் அந்த ஐஷேடோ பேலட் ரொம்ப ஃபேமஸான பேலட்ஸ், ரொம்ப ஃபேமஸான பர்சன் கிரியேட் பண்ணது. அவரும் ஒரு யூடியூபர், ஸோ ஜேம் சார்லஸ் ஐஷேடோ பேலட் தான். ஸோ இது வந்து அவரும் இந்த லுக் நம்ம கிரியேட் பண்ணியிருப்பா. இந்த லுக் மீன்ஸ் அவர் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் மட்டுமே வச்சு ஃபுல் ஃபேஸ்க்கு லிப்ஸ்டிக் கூட இதுலேருந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த லுக் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எனக்கே வந்து ஃபைனல் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. ஸோ என்னென்ன ஷேட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸில் எந்த விதமான ஃபவுண்டேஷனும் போடலை, பிகாஸ் அவரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் ஸ்கின் டோன் ஃப்ளாலஸாக வேறு இருந்தது. ஸ்கின்ல எந்த பிக்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. ஸோ டைரெக்டாக அவங்க வந்து எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஸ்கின் அப்படி இல்லை இல்லையா, நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஸ்கின் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கனால இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறது, இந்த ப்ரஷ்ஷை வச்சு எனக்கு டேப் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் நல்லா இந்த ஃபவுண்டேஷனை நான் வச்சு டேப் பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கலர்ஸ் இருக்குது. ஸோ 40 கலர்ஸ் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 5000 to 6000 ருபீஸ் வரும். 5000 to 6000 நியர்லி உங்களுக்கு வரும், 5800 ஐ திங்க். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் இருக்குது, சின்னதுலேயே இருக்குது. ஸோ சின்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2-5 அந்த மாதிரி தான் வரும். ஸோ கலர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்டோராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது பிளாக் ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்ரோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் கூட ஈவன் நான் இந்த இதில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஐ மீன் வீடியோவே இப்போ தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஷேட் தான் வந்து கான்டோருக்கு சார்லஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைட்டர் ஸ்கின்னாக இருக்குன்றனால இந்த ஷேட் நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரௌன் அண்ட் டார்க் பிளாக், ஸோ இதை ரெண்டு ஷேடே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஷேட் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கான்டோர் வந்து ரொம்ப நம்ம டஸ்கி ஸ்கின்னாக இருக்கனால நம்மளுக்கு இன்னுமே டார்க் ஷேட் போட்டால் தான் அந்த கான்டோர் பண்ணது தனியாகவே நம்மளுக்கு எஃபெக்ட் தெரியும். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது செட் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோம். தென் வந்துட்டு நான் ப்ளஷ் அப்ளை பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேம்ஸ் சார்லஸ் வந்துட்டு நல்ல கலர்ஃபுல்லான ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் வந்துட்டு நல்ல லுக் கிடைக்கும் உங்களுக்கு, ஐ மேக்கப் நல்லா பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் லுக், அவுட்லுக் வந்து ரொம்ப செம்மையாக உங்களுக்கு வரும். ஸோ நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சட்டிலான ஐஷேடோ தான் நான் பண்ணியிருப்பேன். என்னென்னா ஜஸ்ட் ஒரு டபுள் கலர் இல்லாமல் கூட ஒரு சிங்கிள் கலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நம்ம அந்த கலர் கலர் ஐஷேடோலாம் போட்டு எங்கேயும் வெளியே போக போகிறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தாலும் இந்த ஒரு ஐஷேடோ பேலட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த பேலட்டை வச்சு எப்படி உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கலாம், இந்த ஒரு பேலட் உங்களோட மேக்கப்பை ஃபுல்ஃபில் ஆகுதா அப்படின்றது தான். ஐ மீன் ஒரு நார்மல் பர்சன் ஒரு ஐஷேடோ வச்சு எப்படி நம்ம மேக்கப் க்ரியேட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லான ஐஷேடோலாம் இல்லாமல் நார்மலாக ஒரு வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த லுக் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்றது தான் பார்க்குறதுக்காக இந்த வீடியோ. ஸோ நான் கவுண்டர் வந்து ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டேன் என்னோடய ஷேட்க்கு தேடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐப்ரோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற, ரொம்ப குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்டே வந்துடுச்சு. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் நான் இடையில இடையில ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னாலுமே அந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு அந்த பிளாக் கலர் ஷேட் எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பேலட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 400 to 500 ரேஞ்ச் ஆகும். ரொம்ப கம்மியான ரேஞ்சுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே 150 to 200 தான். ஸோ ஒரு ஐஷேடோ பேலட் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த டெக்னிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ ப்ரௌன் ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டான ஃபேரான ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கு ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். டார்க்கு ஸ்கின்லேயுமே உங்களுக்கு வந்து ஐஷேடோ ரொம்ப ஐப்ரோஸ் ரொம்ப வந்து அதிகமாகலாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே வந்துட்டு ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய மிடலில் ஐப்ரோஸ் மிடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌன் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் நேச்சுரலான எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஐஷேடோ பேலட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ தட் இந்த பேலட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலுமே எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்கிட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பேலட். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஷிமரி ஷேட், கோல்டன் ஷிமரி ஷேட் எடுத்து நான் என்னோடய ஹைலைட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஹைலைட்க்கு வந்துட்டு நிறைய பேர் ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஃபி ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பொதுவாகவே இந்த ஃபேன் ப்ரஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் பட்டு அந்த க்ளோ தெரியுது பார்த்திங்களா உங்களுக்கு, நான் எங்கே வந்து அந்த ஹைலைட் கொடுத்துருக்கணும். ஸோ அதில் வந்து நோஸில் லைட்டாக, நோஸ் எண்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நல்லா லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜா லைன் கிட்டே நான் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியும். எங்கெங்கே உங்களுக்கு ஹைலைட் வேணுமோ அங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம், நல்லாவே ஹைலைட்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ லிப்ஸ்லேயும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். பட் நான் லிப்ஸில் இன்றைக்கி கொடுக்கல, பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது லுக் க்ரியேட் பண்ணுற வரைக்குமே. லுக் எப்படி வரப்போகுது எப்படி வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஐஷேடோ சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு சிங்கிள் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அது வந்து ப்ரௌன் ஷேட். ஜஸ்ட் அந்த ஒரு ஷேட் எடுத்து இங்கே வந்து நான் நல்லா கார்னரில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் அதிகமான ப்ராடக்ட் கொடுத்துட்டு க்ரீஸ் லைனில் கம்மியான ப்ராடக்டாக நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து ஐஷேடோ இந்த ஒரு லுக் தான் நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் அவர் வந்து அந்த ஐஷேடோ பேலட் வச்சு பண்ணி காமிச்சிட்டார் இல்லையா, நான் வந்து ஒரு கலர்ஃபுல் ஐ மேக்கப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சட்டலாக பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து நம்ம இந்தியன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இப்போ தான் கலர்ஃபுல் கலர்ஃபுல் ஐஷேடோ வந்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோக்காக தான் பண்ணுவாங்க. பட் இந்த லுக் வந்து நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னாலுமே எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், எப்படி செட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நான் ஒரு சிங்கிள் ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம ஆஃபீஸ் போகிறப்போ வந்து கான்டோர்லாம் நம்ம அதிகமாக அப்ளை பண்ண போகிறது கிடையாது, ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் எதுக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட் வந்து இந்த பேலட்டில் டஸ்கி ஸ்கின்க்கு செட் ஆகுதா அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் நான் பண்ணேன். பட் நம்ம வந்து நம்மளுக்கு டஸ்கி ஸ்கின்க்கு இந்த பேலட்டில் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. நான் வந்து நிறையா ரெண்டு மூணு ஷேட்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பிளாக் அண்ட் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ் நான் யூஸ் பண்ணேன். ப்ளஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் அண்டு பிங்கிஷும் இல்லாமல் ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஒரு கலர் தானே யூஸ் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேலட் ரொம்ப நம்மளுக்கு காற்று வர்றதுக்கும் காற்று வாங்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் அந்த பேலட்டை வச்சு நான் யூஸ் பண்ணி காற்று வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸ்டிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து லிப் க்ளாஸ் ஆர் லிப் பாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா நான் எனக்கு பிங்க் நான் மோஸ்ட்லி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரி பிங்க் நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஸோ பிங்க் அப்ளை பண்ணும்போது என்ன அப்படின்னா ஓவர் பிங்காகி எனக்கு வந்து இருக்க மேக்கப் எல்லாமே சட்டலாக இருக்குது, இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அப்பர் லிப்பில் வந்துட்டு ப்ரௌன் ஷேட் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரௌன் ஷேடை நான் கீழே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஓவர் தட் உங்களுக்கு வந்து ஒரு நியூட் ஷேட் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பிங்கோடு சேர்த்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நியூட் ஷேட் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. சரி ஓகே நல்லாயிருக்கு லுக். ஸோ ஃபைனலி ரிசல்ட் நல்லா வந்ததுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான். ஸோ கான்டூர் அண்ட் ப்ளஷ்லாம் ரொம்ப ஹெவியாகலாம் நான் எனக்கு எதுவுமே பண்ணல, ரொம்ப எல்லாமே சட்டிலாக தான் பண்ணியிருக்கேன். பட் அவங்க பண்ணி காமிச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஷேடோ பேலட்டை வச்சு நம்ம வந்து சட்டிலாகவும் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஐஷேடோ பேலட் மட்டும் வாங்கியிருக்கீங்க, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை வச்சுமே பண்ணிக்கலாம். அண்ட் பார்ட்டி லுக் நீங்கள் எங்கே கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு ஐஷேடோ பேலட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ அண்ட் தென் நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த ஐஷேடோ பேலட் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு வாங்குங்க. பிகாஸ் இது வந்து காப்பி ப்ராடக்ட் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபாரின்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலிமா நீங்கள் வாங்குறத பெஸ்ட்டு. ஸோ கவுண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப லைட்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சைகையில் சொல்லி காட்டுற வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.